திறமையான இயக்குநர்களை வெள்ளித்திரைக்கு வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயணம் தான் இது. இந்த பயணத்தில் நாம் முதல் படம் பார்த்தோம். அந்த படம் பார்க்கும்போது நம்மளோட மனசாட்சி அப்படி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு படம் அமீபா பார்த்தோம். ஸோ அடுத்து என்ன படம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஆவலாக காத்துட்ருப்பீங்க. அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படம் என்ன என்ன மாதிரி ஒரு படம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த இயக்குநரை கூப்பிடலாம். வாங்க. வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. உங்களோட பேர் விகாஸ். விகாஸ், விகாஸ் நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கீங்க? ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து எனக்கு சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நான் பிகாம் பண்ணேன், பட் தட் வாஸ் பிகாஸ் அம்மா வீட்டில் எதுக்கு ஒரு டிகிரி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுனால பண்ணது. ஆஃப்டர் தட் சினிமான்னு ஃபுல் டைம் இறங்கியாச்சு. ஸோ பேசிக்காக அட்லீஸ்ட் ஒரு 6 இயர்ஸ். உங்களை பற்றி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து நியூயார்க் போயிட்டு ஃபிலிம்காக படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. நியூயார்க் ஃபிலிம் அகாடமி, ஆனால் எல்ஏ அங்கே போய் ஒரு 1 இயர் ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி புதுயுகம் உங்களோட ஷார்ட் ஃபிலிமை தயாரித்து வழங்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கீங்க? அப்பார்ட் ஃப்ரம் அந்த காலேஜில் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் தவிர டோட்டலாக சேர்த்தா அவர் டன் ஒரு 12 ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஓகே, இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு பெருமை கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா புதுயுகம் தயாரித்து வழங்குகிறோம், அதையும் தாண்டி ஆடியன்ஸே பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறோம் டேரெக்டாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்களே சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் கிரேட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா இப்போது படம் எடுத்தால் கூட நம்மளை ஜட் பண்ண போகிறது அவங்க தான். ஸோ அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் குட் திங். ஸோ ஐ திங்க் அதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். எங்கே மிஸ்டேக்ஸ் இருந்தால், என்ன பிடிச்சிருக்கு, எப்படி கனெக்ட் பண்ணுறோம் ஆடியன்ஸ் அந்த டேரக்டர்ஸ். ஸோ இட்ஸ் கிரேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சின்ன சின்ன சினிமாவோட பேர் என்ன? ஒன்று சேர. ஒன்று சேர. ஒன்று சேர ஒரு ட்ரெய்லர் நம்ம முதல்ல பார்த்துடலாம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம். பார்க்கலாம். என் பேர் குரு, இவன் தான் மித்ரு. கடவுள் இருக்குன்னு நம்புறவங்க மாதிரி ஆவி இருக்குன்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வி டீல் வித் தோஸ் பீப்புள். வி ஆர் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஒரு குடும்பம் ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து அந்த வீட்டை சோதனை பண்ண சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் சேராத ஏதாவது ஒன்று அங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க அங்கே குடி போவாங்க. இது எங்களோட 17வது கேஸ். ஏதோ சின்ன பையன் இங்கே செத்துட்டானா, அவன் இன்னும் இங்கே தான் இருக்கானான்னு பார்க்க வந்திருக்கோம். ஹாய். ஹலோ. ஹாய். அப்பா சாவி கொடுக்க சொன்னார். ம். உள்ள கேட்ல போனோடனே ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ஓகே. ஐ ஜஸ்ட் கால் டேட். ஹலோ. ஆ, ஒன் செகண்ட்ப்பா. ம். ஆ சொல்லுங்க சார். எப்போ சார் கன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க? இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு 100% கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். முடிச்சுட்டு ஃபுல் பேமெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஆ ஓகே.
தேங்க் யூ மேன். ஓகே பை பை. See you. யாராவது இருக்கீங்களா? என் பேர் குரு. என் கூட யாராவது பேச விருப்பப்பட்டா பேசலாம். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நாங்க உங்களோட பேசதான் வந்திருக்கோம். நீங்க இங்க இருக்கீங்கன்றதுக்கு ஏதாவது அறிகுறி காட்டுங்க. யாராவது இருக்கீங்களா? எங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. நாங்க உங்களோட பேசதான் வந்திருக்கோம். ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. குரு, அவங்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாகிறதுக்கு மாட்டல்ல? சொல்லு. உன் கூட ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி உன்னை பற்றி விசாரித்தேன். நீ எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. நிஜமா நீ எதுக்கும் பயப்பட மாட்டியா? பயங்கிறது ஒரு விதமான வியாதி. அது சீக்கிரம் குணப்படுத்தலைன்னா அது நம்மளே அழிச்சிடும். உங்ககிட்ட இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தோம், நீ ஏன் இந்த வேலையில் இவ்வளோ ஆர்வமாக இருக்க? எனக்கு என் பாட்டினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு 6 வயசு ஆகிற வரைக்கும் நான் அவங்களோட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். அதுக்கு என் பாட்டினா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துட்டாங்க. அதனால தான் நான் கடவுளோட ஆவிங்களேன்னு நம்புகிறேன்.
ஒன்றும் இல்லை, புகையை பார்த்து பயந்துட்டேன். சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். ம், யாராவது இருக்கீங்களா? நீங்க ஏதாவது பேச விருப்பப்பட்டா இந்த போர்டில் இருக்கிற பாயிண்டர் நகர்த்துங்க. எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருக்கீங்கன்றதுக்கு ஏதாவது அறிகுறி காட்டுங்க. என்னாச்சு? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன சத்தம் கேட்டுச்சு? ப்ளே பண்ணு. என்னடா ஒண்ணுமே கேட்கல. சரியா கேட்கல, திருப்பி ப்ளே பண்ணு. இப்போ வந்த சவுண்டு சிஸ்டமில் போட்டு செக் பண்ணு. ம், ரெக்கார்டான வாய்ஸ் ஏதாவது லாங்குவேஜா இல்லை டிஸ்டர்பன்ஸ் தானான்னு சீக்கிரம் தெரியணும். யா ஷூர். ஹலோ குணா. சொல்லு மச்சான். நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடத்த பற்றி எதனா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி சொல்லுடா. எப்போ எப்படி அந்த பையன் செத்தான்னு. இது கொடுங்க, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே போயிடலாம்ல. Just give us something to work with. Over thana vetra unakku solradhiyum kekkamatta. Seri, oru naal time kudu. Okay, thanks, bye. Yaravad irkingla? En kuda pesa viruppapatta pesalam. Engala paathu bayapada thevilla. யார் நீங்க? நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு எங்களுக்கு தெரியும். இங்க என்ன பண்ண வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியும். என் பையன் தான் இங்க செத்து போனது. அவனோட ஒரு வாட்டியாவது பேசணும்னு ஆசைப்படுறோம். இத வெளியே சொன்னா எங்களை பைத்தியம் சொல்றாங்க. தயவு செய்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் பேச விடுங்க. அவன் வளர்றதுதான் எங்களால பாக்க முடியல. அவனோட ஒரு வாட்டி பேசணும்னு ஆசைப்படுறோம். உங்க தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறோம். தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. இது உங்களால மட்டும்தான் முடியும். I'm sorry for your loss. நாங்கள் இங்கே ஒரு வேலையாக வந்திருக்கோம். தயவுசெய்து இங்கேருந்து போங்க. என்னடா அங்கே யாரோ நிற்கிற மாதிரி இல்லை? போடா மடையா. குரு, எனக்கு ஒன்று தோணுச்சு. நம்ம ஏன் அந்த அப்பா அம்மாவை சேர்த்துக்கூடாது?
எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் புள்ள வர நிறைய சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ ட்ரை பண்ணதில் எந்த ரிசல்ட்டும் வரல. ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. உள்ள வாங்க. என்ன ஆனாலும் பேசாதீங்க. உங்க பையனே வந்தாலும் நீங்க பேசக்கூடாது, புரிஞ்சுதா? இங்க யாராவது இருக்கீங்களா? எங்க கூட பேசணும்னா பேசலாம். நீங்க இருக்கீங்கன்றதுக்கு ஏதாவது அறிகுறி காட்டுங்க. ஏதாவது சத்தம் போடுங்க. இந்த போர்டில் இருக்கிற பாயிண்டர் நகர்த்துங்க, இல்லை என்னை தொடுங்க. மச்சா சொல்றா. டேய் மச்சி, விசாரிச்சண்டா, நீங்கள் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் தப்புடா. செத்தது பையனோட அம்மா அப்பா தான். பையன் இப்போது அவன் தாத்தா பாட்டியோட திருவான்மையூரில் தான் இருக்கான். இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் போதுமா? அதை உங்களை அவசரப்பட்டு உள்ள வர சொல்றோம். போயிடலாம். சார், என்ன எப்படி சார் இருக்கு? ஏதாவது தெரிஞ்சுதா? இங்க எதுவும் இல்லை. நீங்க தாராளமா வரலாம். பார்த்துருக்கோம். ஒரு வித்தியாசமான விஷயம், அதாவது ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவியெல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி கதையை ஆரம்பித்து, அங்கே வந்து ஒரு பையன் தான் இறந்துருக்காங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பான்ற மாதிரி நிறைய இடத்துல பயம் காட்டுற மாதிரி இருந்தது. பின்னாடி வந்து நீங்கள் பிக்சரில் கூட ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருந்தீங்க, அதாவது அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்க பையனோட சேரணுங்கிற நோக்கத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்கள் அந்த லைட்டிங் ஆகிட்டு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்துருமா, அப்போ வந்துருமா அப்படின்னு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப அழகான படம் கொடுத்துருக்கீங்க. நம்ம கேட்கலாம், அழகானனா கொஞ்சம் பயமான படம் கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லணும். Thank you.
பிகாஸ் நான் உங்ககிட்ட ஆடியன்ஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கணும், இந்த பேய் பிசாசு இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க, இந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை, எனக்கு எப்பவுமே இந்த ஒரு பேய், இந்த ஒரு ஃபேண்டசி, இந்த சூப்பர் நேச்சுரல் திங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பர்சனலாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த அந்த போர்டு இருக்கு இல்லையா, மியூசிக் போர்டு, அதை வச்சு பண்ணி அந்த மாதிரி விஷயத்துலேருந்து எடுத்து, அப்புறம் படித்த விஷயங்கள் அதெல்லாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்களை இன்ஸ்பயர் பண்ணதுனால இதை பண்ணி பார்க்கலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனாலும் சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம். இந்த படம் உங்களுக்கு எந்தெந்த வகையில் ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ன விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்கலாம் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு ரொம்ப ஒரு பயமாக உண்மையாலுமே இது பண்ணுற மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. மியூசிக் நான் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துல மட்டும் சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு, அந்த டப்பிங் அது மட்டும். ஆக்சுவலாக குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லுவாங்க, நம்மளும் அதை தான் எதிர்பார்த்துட்ருப்போம், அந்த பையன்தான் வந்த பேசுவான், அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் பார்த்தோம். ஆனால் கடைசியில் அவங்களே அவங்க தான் பேய் அப்படின்ட்டு சொன்னப்போ கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் கூட நினச்சேன், சில விஷயங்கள் நமக்கு பிரம்மையாக இருக்கும். இப்போ பையன் இருந்திருக்காருனோடனே நீங்கள் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு கேட்பார், அங்கே ஏதோ நிற்கிற மாதிரி இருக்கணும், ஓகே பையன் நிற்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நாங்களாக கூட ஒரு யூகம் பண்ணிக்கிட்டோம். கடைசியாக பார்த்தா அது அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருந்தது. கேட்கலாம், இன்னும் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவரோட படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? படம் முதல்ல பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லும் மாதிரி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. ஏன்னா எனக்கும் வந்து அந்த பேய்கள், அந்த ஆவி இதெல்லாம் நான் நம்புகிறேன். ஆக்சுவலி நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எனக்கு ஆரம்பத்துலேயே வந்து அவர் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வர நினச்சிட்டார். ஆனால் ஃப்ராங்காக சொல்லணும்னா ஆரம்பத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் லேகராக இருந்துது, கொஞ்சம் போரிங்காக போயிட்டு இருந்துது. செகண்ட் ஹாஃபில் அந்த அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, திடீர்னு வந்து அந்த ஆளுங்கள்லாம் தெரிகிறாங்க, அந்த பையன்லாம் தெரிய மாதிரி எங்களுக்கு உண்மையாகவே பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ராங்காக சொல்லணும்னா இனிமேல் எங்கள் வீட்டில் இருக்கமாரி பேய்ங்க ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டாரு படம். இட்ஸ் ஓகே, நல்லா எல்லாருமே இருக்கிற இடத்துல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள். படம் சூப்பராக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் அந்த ட்விஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கேரக்டர் ரெட் கலர் டிஷர்ட் ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க, அவங்க மட்டும் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அவங்க அந்த இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் லைட்டாக இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு, அந்த ட்விஸ்ட்டு அந்த த்ரில்லிங்லாம் சூப்பராக போச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த அப்பப்போ திடீர் திடீர்னு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சு, அந்த மூட் கொண்டு வந்துச்சு. ஓகே, நீங்கள் ஹாரர் மூவிக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் அண்ட் வந்து லைட்டிங்ஸ் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கார், நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் த்ரில்ஸ் நல்லா இருந்தது, அ குட் ட்ரை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஏதாவது? சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது, லைட்டிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தென் ஆக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் அந்த அப்பா கேரக்டர், அவங்க ரொம்ப ஒன்றுமே எதுவும் ஆக்ட் பண்ணாத மாதிரி தெரிஞ்சது. எண்ட் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, படம் வந்து உங்களுக்கு மிக்சட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிடிச்சிருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா பண்ணிருக்கலாம்னு உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம், அவரோட படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போகிறீங்க? செத்தது பையனோட அம்மா அப்பா தான், பையன் இப்போது அவன் தாத்தா பாட்டியோட திருவான்மையூரில் தான் இருக்கான். இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் போதுமா? அவங்களோட படத்துக்கு அவங்க கொடுத்துருக்க ரேட்டிங் அவுட் ஆஃப் 10, 7 கொடுத்துருக்காங்க. இந்த முயற்சியை வந்து ஒரு டைரக்டருக்கு எதுக்காக அப்படின்னா, ஆடியன்ஸ் என்ன பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது டைரக்டாக ஒரு இயக்குனருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த படத்தில் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு வித்தியாசமான படத்தோட அவங்க சொன்ன சஜஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு விஷுவல் ட்ரீட்டோட ஒரு படம் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள். இன்றைக்கி புதுயுகம் தயாரித்து வழங்கிய சின்ன சின்ன சினிமாவில் ரெண்டு படம் பார்த்தோம், அமீபா மற்றும் ஒன்று சேர. இந்த மாதிரி இரண்டு விறுவிறுப்பான வித்தியாசமான படங்கள் வார வாரம் காத்துட்ருக்கு. ஆனால் படங்களை பார்க்கும்போது இந்த படத்தை நான் திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு தோணும். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் அபிமான சின்ன சின்ன சினிமாவில் இடம்பெறுற குறும்படங்களை இனி எப்போனாலும் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம். உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஓஎஸில் ஒர்க் ஆகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், இனி அது ஒரு பாக்கெட் தியேட்டராகவே மாறப்போகுது, அதுவும் இலவசமாக. சின்ன சின்ன
சினிமாவின் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை பெற கூகுள் பிளே ஸ்டோர் போங்க. சின்ன சின்ன சினிமான்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. புதுயுகம் தயாரித்து வழங்கிய அனைத்து ஷார்ட் ஃபிலிம்ஸையும் இனி எப்போனாலும் எங்கனாலும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களோட கனவுகளும் படைப்புகளும் இங்கே இடம்பெறும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதுயுகம் சின்ன சின்ன சினிமா, 25A NP இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இ காட்டுத்தாங்கல், சென்னை 632. தொலைபேசி எண் 044-4595-9600. மறுபடியும் அடுத்த வாரம் புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமாவில் சந்திக்கிறேன். அண்ட்ல நெட்ஸ் பாய் ஃப்ரம் இட் ஓஷிலா.